நடிகர் வடிவேலு அவர்கள் இன்னைக்கு வந்து செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்காக ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு முதல்வரை பார்த்துட்டு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதில் என்ன அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் மாஸ்க் நிறைய பேர் போட மாட்டாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா, அது வந்து எனக்குலாம் ஒன்றும் வராது, நான்லாம் மாஸ்க் போட மாட்டேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தால் அது கொரோனாங்கிறது அது வேறு மாதிரி, அது உள்ளுக்குள்ளே புந்து அரிச்சுட்டு போயிடுமே, நல்ல மாஸ்க் தயவு செஞ்சு எல்லாம் போட்டுங்க அப்படிங்கிறாங்க. அவர், நீங்கள் தடுப்பூசி போட்டிங்களா? நான் 2 போட்டேன்ப்பா, மற்றவங்களும் கண்டிப்பாக போட்டுங்க. ஏன் டைலாக்கே சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நான்லாம் தேக்கு போவியா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, இது வந்து கொரோனா தடுப்பூசியை போட்டுங்க, அது வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு அது வந்து ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வையும் வடிவேலு அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து திரைப்படங்களில் முன்னாடி நிறைய நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் திமுகவுக்கு சார்பாக பிரச்சாரம் பண்ணிங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுடைய திரைப்படங்களில் நீங்கள் நடிக்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வந்துடுச்சு, இப்போ நீங்கள் நிறைய படங்களில் நடிப்பீங்களா அப்படின்னு நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு முறை கேள்வி கேட்கும்போது, கண்டிப்பாக நிறைய பேர் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க, நான் மீண்டும் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து திரைக்கலைஞர்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஏன்னா வடிவேலு இல்லாமல் காமெடி பஞ்சத்தில் ஓடிட்டுருக்கு திரைப்படங்கள்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வடிவேலு, கவுண்டமணி, செந்தில் இவங்கெல்லாம் என்னென்னா ஒன் மேன் ஷோ மாதிரி சில படங்களை தூக்கிட்டு போய் நிறுத்திடுவாங்கங்க. இப்போ நம்ம வந்து ஒரு படம் பார்க்க போகிறோம், அது நல்லாவே இல்லை, ஆனால் இவங்கள மாதிரி நகைச்சுவை நடிகர்கள் இருந்தாங்கன்னா நம்மளால் அந்த சிரிப்பு கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியும். அது இல்லாமல் இப்போலாம் ரொம்ப காமெடி பஞ்சமாக இருக்குது. வடிவேலு அவர்கள் மீண்டும் திரைப்படங்களில் நடிப்பேன்னு சொன்னதே ஒரு சந்தோஷமான செய்தி. அப்புறம் அந்த ஓடிடி சம்மந்தமான ஒரு கேள்வி கேட்கும்போது அவருக்கே உரிய பாணியில் சொல்கிறார், ஆமாம் இப்போ சினிமா வந்து வயசாயிடுச்சு, அதுக்கு பேரம் பேத்தி கொள்ளு பேரன் வந்துகிட்டு இருக்கு, ஓடிடி வருது அதுக்கு நாளைக்கு புள்ள வரும் பேத்தி வரும் போவியா அப்படின்னாரு. அதெல்லாம் நல்லா சூப்பராக பேசியிருந்தார்.